பேனர்ஸ் எங்க பார்த்தாலும்னர்ஸ் அதுவும் இந்த அரசியல் பேனர் அந்த கலாச்சாரம் இருக்கு பாருங்க அதை தீர்க்கவே முடியலை பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி பார்த்தே ஆக வேண்டும் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவினுடைய பேனர்ஸை வைக்க போய் பதிமூன்று வயதே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இறந்து விட்டான் ஒரு சிறுவன் அப்படின்னு சொல்லலாம் இளைஞன் சொல்ல முடியாது பதிமூணு வயசுல இருக்கக்கூடிய அந்த சிறுவனை வேலைக்கு வச்சது மிகப்பெரிய தப்பு அதுவும் ஒரு கட்சி அரசியல் வேலைக்கு வச்சது அதை விட பெரிய தப்பு அதுவும் பேனர் வைக்க சொன்னது ரொம்ப பெரிய தப்பு அந்த பேனர் அப்படிங்கிறது வைக்கப்பட்ட அந்த இரும்பு கம்பி வழியாக மின்சாரம் பாய்ந்து அவன் இறந்து விட்டான் அப்படிங்கிற செய்தி நெஞ்சை ஒழுக்குகிறது இந்த செய்தி எல்லாராலையுமே கண்டிக்கப்படுகிறது குறிப்பாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல மனிதர்களும் இந்த செய்தியை கண்டித்து வருகிறார்கள் ஒரு ஸ்கூட்டரில் இந்த மாதிரி பேனர் சரிந்து விழுந்து ஒரு பெண் இறந்ததை நம்மால் மறக்க முடியவில்லை இதோ அடுத்த ஆட்சி மலர்ந்து விட்டது ஆனாலும் இந்த பேனர் கலாச்சாரம் அப்படிங்கிறது நின்ற பாடில்லை இது என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு தான் தமிழகத்தில் பெரிய ஒரு விடிவு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பேனர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸ் அந்த பிளாஸ்டிக்ஸ் நம்ம மண்ணுக்குள்ளே போய் என்னெல்லாம் செய்து அப்படிங்கிறதுக்கான பலவிதமான ப்ரூஃப்ஸ் இருக்குது ஸோ தயவு செஞ்சு இதை விட்டுட்டு இந்த கலாச்சாரத்திலிருந்து கொஞ்சமாக வெளியே வாருங்கள் என்று ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொள்வோம் அடுத்த விஷயம் இல்லாட்டி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெரினா கடற்கரை எல்லாருமே கடற்கரைக்கெலாம் போகலாம் ஒரு பிரச்சனை கிடையாது லாக்டவுன்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் கூட்டமாக கடற்கரைக்கு போகிறாங்களாம் அக்டோபர் மாதத்தில் அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் மூன்றாவது வேவ் ரொம்ப பிரகாசமாக இருக்கப்போகுது ரொம்ப பிரைட்டாக இருக்க போகுது ரொம்ப ஷார்ப்பாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு ஸோ வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு இந்த வேவ் த்ரீ அக்டோபர் மாதம் பெருசா இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி மனதில் இருக்கட்டும் அதே மெரினா பீச்சில் மூன்று மாணவர்கள் இன்னைக்கு குளிக்க செஞ்சார்கள் திரும்பி வரவில்லை அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால வெளியில் எங்கேயாவது போயிடலாண்டா சந்தோஷமா இருந்துடலாண்டா அப்படின்னு சொல்லி அவுத்து விட்ட காளைகள் மாதிரி ஓடுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய சேஃப்டி முக்கியம் அது கொரோனாவா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான பீச்சா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே உங்களுடைய சேஃப்டி கொஞ்சம் நினைச்சி பார்த்துக்கோங்க உங்களுடைய குடும்பத்தாரர்கள் உங்களை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மைண்ட்ல நம்முடைய எண்ணத்தில் நம்முடைய செய்கையில் இருக்கட்டும் அடுத்ததா கெஜ்ரிவால் அவர்கள் முதல் ஸ்மோக் டவர் அப்படிங்கிறத டெல்லியில இனோக்ரேட் பண்ணியிருக்கார் ஸ்மோக் டவர் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நச்சு வாயுக்கள் இல்லாட்டி இந்த வாயுக்கள் மாசுபட்டிருக்கும் பார்த்தீங்களா காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்லுவோம்ல அதை எல்லாமே தீர்த்து கட்டிடும் சரி செய்து விடும் அப்படிங்கிற மாதிரியான டவர் இதுதான் முதல் டவர் இதே மாதிரி பல டவர்களை டெல்லி முழுவதுமாக வைத்து அந்த வாயு மாசுபாடு அப்படிங்கிறதை குறைத்து விடலாம் அப்படிங்கிறது தான் டெல்லியினுடைய ஒரு பெரிய ஒரு பிளானா இருக்கு ஏன்னா டெல்லி தான் காற்று மாசுபாடில் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கிறது ஸோ அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் தான் இது நிறைய மரம் வைங்கப்பா நிறைய மரம் வச்சா இந்த மாதிரி காற்று மாசுபாடுலாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூதாதையர்கள் நம்ம செவில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் நாம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தேவையில்லாம மரத்தை வெட்டி சாய்க்கிறோம் இந்த மாதிரி ஸ்மோக் டவர் எல்லா இடத்துலையும் கொண்டு வச்சுட்டா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கோம் பார்க்கலாம் இயற்கை நமக்கான பதிலை தந்து கொண்டே தான் இருக்கிறது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானில் சிக்கி இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களை தயவு செய்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்து இந்தியாவுக்கு ஒரு கூக்குரல் வந்திருக்கிறது சீனாவில் இதே கூக்குரல் வந்திருந்துச்சுன்னா சீனாக்காரன் என்ன சொல்லிருப்பானா ஏ நாட்டு மக்களே அங்கே தான் தங்கி இருக்க சொல்லியிருக்கேன் இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவங்க மாதிரியே வாழ்ந்துக்கோ அவங்க மாதிரியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி ஓ மக்களையும் அப்படி சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் என்னவோ அது இந்தியாவின் பக்கம் ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்திருக்கு இந்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கு இந்த ஆகஸ்ட் முப்பத்தொஞ்சாம் தேதிக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா சொன்ன மாதிரி உங்களுடைய ட்ரூப்ஸ் உங்களுடைய மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு போயிருங்க அதுக்கு மேலே ஒரு நாள் இருந்தால் கூட இங்கே பெரிய பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் சொல்லியிருக்காங்க இப்படி சொல்வதற்கு வேறொரு காரணமும் இருக்குது யூகே கொஞ்சம் நாட்கள் இதை எக்ஸ்டென்ட் பண்ண முடியுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க அமெரிக்காட்ட ஸோ அமெரிக்கா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா தாலிபன்கள் பெரிய பிரச்சனை பண்ணுவார்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி வரையில் இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றி விடுவார்கள் அதன் பிறகு அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிலை காலம்தான் நமக்கு சொல்ல வேண்டும் மலபார் கப்பற்படை பயிற்சி இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகள் ஈடுபட போகிறார்கள் ஸ்புட்னிக் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த மலபார் போர் ஒத்திகை நிகழ்வுகளில் சீனாவினுடைய கடலுக்குள் போடப்பட்டிருக்கும் அந்த கேபிள் எல்லாம் எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒத்திகையும் செய்து பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிறதா பரவாயில்லையேப்பா இந்த யோசனைகளுக்கு இல்லவே இல்லை கொஞ்சமாக ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்தியாவினுடைய கப்பற்படைகள் இருக்கும் ஏன்னா அங்கே நிறைய கேபிள்ஸ் சீனாவினுடைய கேபிள்ஸ் சீனாவினுடைய கம்யூனிகேஷன் இல்லாட்டி சீனாவினுடைய பெரிய அளவு பெட்ரோ கெமிக்கல் இது எல்லாமே கேபிள் வழியாக தான் போயிட்டுருக்கு ஸோ அதை அழித்து விட்டால் சீனாவினுடைய உள்நாட்டு கட்டமைப்பில் கொஞ்சமாக ஆட்டம் வரும் இது ரஷ்யாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதை நம்ம வழியாக கொஞ்சமாக சோதித்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணி பார்க்கலாமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைனசேஷனுடைய சீஃப் இன்னைக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க நிறைய நாடுகள் பூஸ்டர் டோசேஜை போட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வேண்டாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு அந்த பூஸ்டர் டோசேஜினுடைய அந்த ஒரு ஐடியாவிலருந்து எல்லாருமே வெளியில் வாங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் தான் இந்த பூஸ்டர் டோசேஜ் இப்படி இருக்கும்போது தைவான் அவங்க நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பு மருந்தை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்சினேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க இது சீனாவுக்கு எரிச்சலை கொடுத்தாலும் ஏன்னா சினோவாக்கு சீனாவினுடைய வேக்சினெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது ஆஸ்ராஸ் எனிக்கா பிற நாடுகள் கொடுத்த வேக்சினை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த நாடே ஒரு வேக்சினை கண்டுபிடித்திருப்பதால் இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் தைவான் எப்போதுமே சேஃபா இருந்தா நமக்கும் நல்லதுதான் இதே மாதிரி ஸ்புட்னிக் லைட் அப்படிங்கிற ஒரு வேக்சினுக்கும் பல நாடுகள் அவங்களுடைய சம்மதத்தை தெரிவித்து வருகிறார்கள் ஒரு டோஸ் போட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா இன்னைக்கு கொரோனா வைரஸ்னுடைய பாதிப்பு எத்தனை நபர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் இருபதனாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்தியால இந்த வேவ் த்ரீ வரும்போது அறுபதனாயிரம் மனிதர்கள் தினம் தினம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையும் வந்திருக்கிறது இன்னொரு ஆய்வறிக்கையும் வந்திருக்கிறது சாதாரணமாக போடுற நீல கலர் சர்ஜிக்கல் மாஸ்க் அப்படிங்கிறது வெறும் பத்து சதவீதம் கொரோனா பரவுவதை தடுக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாட்களுக்கு பிறகு இந்த ஆய்வு வருவதால் பல நபர்களும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க சர்ஜிக்கல் மாஸ்காவது போடுங்கன்னு சொல்லிங்க இப்போ பத்து சதவீதம் தான் தடுக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா நாங்கள் என்ன போடணும் அப்படின்னு கேட்கும்போது என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கு தான் போடணும்னு சொல்கிறாங்க ஒரு என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா விற்கிறாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் நாலு பேர் வெளியில் போனால் ஐநூறுரூபா வீட்டில் வருமானமே இல்லை என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் வாங்குறதுக்கு கடன் வாங்க வேண்டும் போலயே ஃப்ரீயாக வேக்சின் போடுறவங்க இந்த அரசாங்கம் ஃப்ரீயாக மாஸ்கும் கொடுக்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மாஸ்க் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எவ்வளவோ லட்சம் கோடி ரூபாய் எங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த லட்சம் கோடி கூட ஒரு நூறு ரூபாயும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்திய மக்களுடைய மணக்குமரர்கள் இருந்த வண்ணம் தான் இருக்கிறது இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நம்ம எல்லை ஓரமாக ஒரு பத்தொம்பது நபர்களை நம்முடைய பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க கைது பண்ணுறாங்க அப்படி கைது பண்ண பிறகு தான் தெரியுது அவங்க எல்லாமே ட்ரைனட் பீப்புள் அதாவது ரொம்ப பெரிய அளவில் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்திய நாட்டுக்கு எதிராக அவங்க நாச வேலைகளில் ஈடுபட வந்த நபர்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாமே கொடுக்கப்படுகிறது காரணம் என்னென்னா அவங்களுடைய குடும்பத்தாரர்கள் எல்லாமே நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் ஸோ நம்ம எல்லையை தாண்டி போய் அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம நாட்டுக்குள்ளே வரும்போது அவங்க பிடிபட்டு விட்டார்கள் ஆனால் அவங்களுக்கு இந்திய ராணுவம் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்க கூட சேர்ந்து வாழுங்கள் அப்படின்னு சொல்றதுதான் அதே மாதிரி அந்த பத்தொன்பது நபர்களும் குடும்பத்தார்களுடன் சேர்ந்து வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அதை கொண்டாடும் விதமாக இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு அந்த பத்தொன்பது நபர்களுடைய குடும்பத்தை பார்த்து நம்முடைய பிஎஸ்எஃப் வீரர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன செய்தியும் கொஞ்சம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அதே பிஎஸ்எஃப் அப்படிங்கிற நம்முடைய ஃபோர்ஸ் அர்னியா செக்டார்ல ஒரு ட்ரோன் பறந்ததாகவும் விடியல் காலை ஐந்தரை மணிக்கு ஒரு ட்ரோன் பறந்ததாகவும் அதற்கு எதிராக நம்ம துப்பாக்கி சூடு ஆனால் அந்த ட்ரோன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறிய வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சீனாவில் ஒரு இரண்டு லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ரேடியேஷனாக மட்டுமே அப்படின்னு சொல்லி அது எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு முறை அவங்க அணு ஆயுதத்தை சோதித்து பார்த்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்குள்ள நாற்பத்தஞ்சு முறை அணு ஆயுதத்தை சோதித்து பார்க்கும்போது அந்த ரேடியேஷன் வழியாக இரண்டு லட்சம் நபர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கான இழப்பீடை சீன அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு தான் ஆனால் சீனா இதெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் யார்கிட்டங்க போய் இழப்பீடெல்லாம் கேட்டுட்ருக்கோம் கேட்டால் கேஸை போட்டு உள்ளக்க தள்ளிடுவாங்க அதுவும் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் நம்ம ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும் எதுக்கடா ஜெயிலுக்குள்ளே போட்டிங்கன்னா நாட்டை பற்றி தப்பாக பேசிட்டடா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வழக்கு தொடர்ந்தால் போதும் அவ்வளோதான் நம்ம லைஃப் அங்கே க்ளோஸ் ஸோ சீனாவினுடைய சட்டம் இப்படி இருக்கும்போது கமலா ஹாரிஸ் அவர்கள் ஆசிய நாடுகளுக்கு அவங்களுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி மீது இப்போ அமெரிக்கர்களுக்கே கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கும்போது ஒரு லட்சம் கொரோனா வைரஸ் வந்துச்சு நான் வந்து உடனே எல்லாமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இப்போவும் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் நபர்களுக்கு கொரோனா வைரஸ் வருது ஆப்கானிஸ்தானில் சீக்கிரமாக நம்முடைய ட்ரூப்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு பிரச்சனைகள் அங்கே அப்படியே இருக்கிறது எதுவுமே தீர்க்கப்படாமல் அவசர அவசரமாக முடிவுகளை எடுத்து விட்டாயோ அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் மீது பல நபர்கள் அவங்களுடைய அவர்களுடைய குற்றச்சாட்டை வைக்கும்போது பழைய அதிகாரிகளாக இருக்கட்டும் மிக முக்கியமான தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சியை விமர்சிக்கிறார்கள் அதனால் அவருடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கு அதை கொஞ்சம் ஏற்றி வர்றதுக்காகத்தான் ஆசிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து நாங்க நல்லா இருக்கோம் மத்திய ஆசிய பகுதியில் சீக்கிரமா ஒரு நிலைமையை எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கமலா ஹாரிஸ் அவர்கள் விதைக்க வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன சோ ஆப்கானிஸ்தானில் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்முடைய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அதனுடைய மொத்த எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அந்த கூட்டமைப்பை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கிறது அதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன தாலிபன்கள் புதிதாக அவங்களுடைய சென்ட்ரல் பேங்குக்கு எல்லாமே புதிய கவர்னர்கள் எல்லாருமே நியமிக்கிறார்களாம் ஏன்னா இப்போ அடுத்ததா தாலிபன்களுக்கு தேவை பணம் அந்த பணம் எப்படி கிடைக்கும் அந்த பணத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் எந்த மாதிரியான கொள்கைகளை வகுக்க வேண்டும் இதுதான் தாலிபன்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பிரச்சனையாக இருக்க போகிறது இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சமாக அவங்க தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரமைக்க வேண்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் அந்த ஆட்சியும் நல்லா இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் நல்லா இருப்பார்கள் இல்லாட்டி அங்கே பல பிரச்சனைகள் ஏற்படும் அதற்காக புதிய தலைவர்களை நியமித்திருக்கிறார்கள் தாலிபன்கள் கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் க்ரோம் அப்படிங்கிற வெப் பிரௌசரை யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அதனுடைய அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட இரநூறு கோடி மனிதர்களுடைய கூகுள் க்ரோம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அபாய நிலமையில் இருக்கிறது புதிய அப்டேட்ஸ் எல்லாமே செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ரிக்வஸ்ட் கூகுள் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ நீங்கள் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரௌசர் அப்டுடேட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க வெப் ப்ரௌசர் தான் மொபைல்லையும் அதே மாதிரி அப்டேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓவராலா இந்த செய்திகளைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்